கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கேற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். டயட்டை பொறுத்து, டயட்டை வந்து நல்லதாக கெட்டதான்னு ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு ஒருத்தன் ஒரு மாதிரி டிசைன் டிசைனாக இருக்கிறான். பசியத்தை தான் சாப்பிடுவேன்னு ஒருத்தன் திஞ்சுக்கிறான்னு வச்சுக்கேன், சோறு கட்டி திஞ்சுனுங்கணும் பசி எடுக்க போதான்ட்டு. இவனுக்கு பசி எழுதும் போது சோறு வந்து கெட்டு போயிட்டுருக்கும். காலில் கட்டி பார்சல் பண்ணி டப்பாவில் போட்டு மூட்டுருப்பான். அது அது அதில் வர தேங்காய் சட்னி வர அடிச்சு ஊற்றிட்டுருப்பாங்க. தேங்காய் போட்ட உணவெல்லாம் 4 மணி நேரத்துக்கு மேலாம் இருக்காது. ஒரு இடத்துக்கு போனவொன்னே வந்து அக்கு கத்துறேன் இது கத்துறேன்னு எதுவும் ஒன்று சொல்லி ஊற்றிட்டு எப்போ பசி எடுத்து அப்போ தான் சாப்பிட்ணுன்ட்டுருவான். இவன் மண்டை காய்ச்சி போய் பசிக்காக கைட் பண்ணிப்பான், சோறு பண்ணு கெட்டு போயிட்டுருக்கோம். 6 மணிக்கு கரெக்டாக பசி எடுக்கும், டப்பா திறப்பான், நாத்தடிக்கும். இப்போ என்ன வந்து டயட்டு நல்லதா கேட்டது, நானும் டயட்டு சொன்னேன். டயட்டுக்கு உணவு ஒழுக்கமா, உணவு கட்டுப்பாடா? இல்லை இல்லை, எனக்கு தெரியாது. டயட்டுன்றாங்க, டயட்டுன்ற பேரில் இதெல்லாம் பண்ணுங்கிறாங்க, ஃபைட் பண்ணுங்கிறாங்க. டயட்டு என்ன பண்ணுங்கிறாங்க, அவங்கள கூட அவங்க ஃபைட் பண்ணுங்கிறாங்க. அதை சொல்ல மாட்டேன். வீட்டுக்கு போன காஃபியும் காஃபி குடிக்காதரா, எப்போனா குடிக்க மாட்டேன். எனக்கே ஒரு நாள் தான் எங்கள் வீட்டுக்கே வந்துக்கிறேன். நாங்கள் எப்பவுமே காஃபி கொடுக்குறோம், காஃபி கொடுப்போம். வாங்கி 1 ரூபா குடிச்சிட்டு போக வேண்டியது தானே, அப்போ தான் இல்லாத கதையெல்லாம் பேசுது. நாங்கள் காஃபியை குடிப்போம். 1 கிளாஸ் காஃபியில் என்ன ஆகிடுவீங்க, விஷமாக குத்தம். அது கம்முன்னு கா குடிச்சிட்டு போனால் யாருன்னா கேட்டுங்க. ஒன்று நாங்கள் அப்படி நாங்கள் பால் ஊத்தின காஃபியை குடிக்கிறது இல்லை, பால்லாம் விஷம். நான் பக்குன்னு அது வீட்டுக்கு வரலாம் ஒருத்தன், நம்ம காஃபி கொடுக்குறோம், என்ன சொல்லணும், வாங்கி குடிச்சிட்டு போயிடு, என்ன பிரச்சனை? அது அது ஒரு கப்பு காப்பில் என்ன ஆகிடுவான் அவன், என்ன நான் சொல்கிறேன் பாரு, பால் விஷம், மாட்டுக்கு ஊசி போட்டுக்கிறாங்க. நீ வீடியோ பார்த்தியா இல்லையா, அது டிஎன் எல்லாம் மாற்றிட்டுக்கிறானுங்க. சாப்பிட்டா சரிக்காது எனக்கு, நான் இப்போ இவ்வளோ நேரம் சாப்பிட்டுக்கணும்னா வைத்த. இப்போ என்னை வந்து ஒரு கேள்வி கேறீங்க, டயட்டு சரியானா நான் என்ன பண்ணுறேன்? உங்கள் உடம்பு, உடம்பு யாருது? உங்களுக்கு அடுத்தவனெல்லாம் கேட்டு அசிங்கப்படுத்தாதீங்க. உங்கள் வேலை மற்றவனுக்கு தெரியாது. நீங்கள் எந்த மாதிரி வேலை செய்கிறீங்க யாருக்கு தெரியாது? மற்றவனுக்கு தெரியாது. நீங்கள் வயக்காட்டுக்கு போகிறீங்கடாக்கா பசியத்தா சாப்பிட்லான்னா இருக்க முடியாது. காலங்காத்தால 5 மணிக்கு பழுது உள்ளே அரைக்கணும். 100 ரூபா கஞ்சோ போட்டு பச்சை மிளகா ஒன்றா பண்ணிடணும். காலில் போட்டு அமிட்டு கலப்பு எதுன்னு போனால் தான் 11 மணி 12 மணிக்கு என்ன தான், அப்புறமா ஆட்டின்னு வருவா பொண்டாட்டி, புரியுதா? அது வரைக்கும் என்ன பண்ணுங்க, நீ அவங்ககிட்ட போய் டயட் என்னன்னு சொல்லுவான் பாரு, என்னங்க அது உனக்கு சௌகரியமாயிடுச்சு, வழியெல்லாம் ஹோட்டல் இருக்குது, எங்கே வேணால் ஈர்த்துக்கலாம். இப்போ உனக்கு சான்ஸ் கிடச்சோன்னு என்ன பண்ணுகிற, டயட்டு போயிட்டு இருக்கிற. ஆனால் சாப்பாடு செய்கிறவன் எப்படிங்கிறான், பசியத்து சாப்பிட்டு போல 10 மணி வரைக்கும் தாங்கணுமேனு முதல்ல சாப்பிட்டு போயிடுறான். அவ்வளோ காலங்கத்தாலாம் கஞ்சி குடிக்க முடியாது, பழகிறான், சாப்பிட்டு பார்த்துட்டு போகிறான். அங்கே என்ன வருவாங்கன்னு தெரியாது, கூழாக இருக்கலாம், களியாக இருக்கலாம், சோறாக இருக்கலாம், குழம்பாக இருக்கலாம், நேற்று வச்ச குழம்பாக இருக்கலாம், தெரியாது. அப்படி தானே, முதல்ல உங்களுக்கு நீங்கள் டயட் இருக்கிறீங்கனாங்க, நீங்கள் வசதியாக இருக்கிறீங்க. முதல்ல ஒருத்தர் டயட்டாக டயட் இருக்கிறேன்னு சொன்னாங்க, நீங்கள் இல்லை டயட்டு ஒத்துருக்கிறாருனாவே அவர் எப்படி இருக்கிறாரு, மிதமிஞ்சி போன சாப்பாடு சாப்பிட்டுக்கிறாரு. முதல் குற்றம் எது, அவர் வசதியாக, ரெண்டாவது என்ன பண்ணுறாரு, மிதமிஞ்சி போய்கிறாரு. இல்லைன்னா இருப்பியா? ஒரு வேளை சோறு தான் உனக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ண மாட்டேன், டயட்டு போயிட்டலாம், கிடையவே கிடையாது, இருட்டோம், தப்பு இல்லை. பட் நீங்கள் உணவு ஒழுக்கத்தை உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துக்கலாம், உங்கள் விருப்பம். நான் கொழுப்பு இல்லாமல் சாப்பிட்டுக்கணும், கறி எனக்கு வேணாம், காய்கறிகள் கூட எனக்கு வந்து எண்டோசல்பான அடித்த காய்கறிகள் வேணாம், உங்கள் வசதியை பொறுத்து தான். நீங்கள் உங்கள் உணவை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். என்ன மாதிரியாலலாம் கேட்கக்கூடாது. நாங்கள் ஒரு பிச்சைக்காரன், எதை வேணாலும் சாப்பிட்ருவோம். திடீர்னு எடுத்து பார்ட்டி சிறப்பு சத்சங்கம்னு வாங்க, என்ன சொல்கிறது, கோழி வெட்டி எடுத்து வந்து முன்னாடி வைப்பாங்க, பிரியாணி எடுத்து வந்து ஊட்டுவாங்க, என்ன பண்ணேன் அங்கே போய் இன்னொன்று டயட்டுனாக்கா அது வேலைக்கு எனக்கு இது யாருதே. உங்கள் லிவிங் ஸ்டைல் எப்படி இது நீங்கள் தான் பார்க்கணும். உங்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, எந்த மாதிரி உணவு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அன்னைக்கு பிராமணா சாப்பிட்டா, ஆமாம், அந்த ஆட்னாம்பி சொன்ன பிறகு அவள் என்ன பண்ணலை, இப்போ நம்ம உட்காந்து உட்காந்து புரோகிதம் மட்டும் பண்ணினுக்கிறதுனால வேண்டி நம்ம கறிமீன் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு விட்டுட்டான்றான். காட்டுவாசியாக இருக்கும்போது எல்லோரும் என்ன தான் பண்ணியிருந்துருப்போம், எதை ஒன்றா சாப்பிட்ருப்போம், பிச்சை எத்தான் பேசுவோமா, இந்த கதையெல்லாம் சட்டி எத்துன்னு போகிறோன்னு வச்சுக்குவோம்,
பிச்சாந்தி ஆகின்ட்டு மீன் கோம் போடாத, கறி கோம் போடாத, நேற்று சோறு போடாத, அப்படிதானே சுத்தமாக போடு, எச்ச சோறு போடாத, வச்ச உடனே ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிரு, ஏடுகிறது பிச்சை உனக்கு வேற உனக்கு ஏடா சொல்லுவாங்களேன். இதெல்லாம் புரிஞ்சுங்க. நான் எப்போ ஒழுக்கத்துக்கு சமூகத்துக்கு அந்தஸ்தான கடவுள் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறாரு வாழ்க்கையில், நன்றி சொல் முதல்ல நீ இருக்கிற இடத்துக்கு. சாப்பாடும் ஒன்றும் இஷ்டம் வயிறு பெருசாகுது நினைக்கிற கம்மியாகணுமா, நான் உனக்கு டைட்டே சொல்லிக்கிறேன், ஆறு இருந்து ஆறு சாப்பிடாத ஈஸி, ஒன்றுமே கிடையாது, இன்னும் ரிஸ்ட்ரிக்ஷன், சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே சாப்பிடாது, காலைல ஆறு மணி இருக்கும், 12 மணி வரைக்கும் டெய்லியும் லாங் பாஸ்டிங் எடுத்துப்பார், உடம்பெல்லாம் அழகாகிடும், க்ளீனாகிடுவேன், சுத்தமாக இருக்கும், இதுக்கிட்டே என்ன ஒன்றா சாப்பிட்டு தெரியணும்னு சொல்லிட்டேன், ஈஸியாகுதா இல்லையா? இப்போ திரும்ப ரைட்டுன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது? பரவாயில்ல, எத்தனை முறைனா கேளு, ஆனால் சிரிச்சு போந்தானே. இப்போ சொல்லுங்கள், உங்கள் டயட் என்னான்னு தெரியாமல் நான் சரியாக தப்பான்னு கேட்டேன், என்ன அது தான் ஒருத்தன் ஒன்றா ஒன்றா நானே அது மாதிரி இருந்தேன், கறிமீன் மட்டுமே சாப்பிட்டு, பாலியோ பாலியாவோ போலியோவா என்னவோ பேர் எழுதிட்டு என்ன வேணா படிக்க சொல்லுவானு, என்ன வேணா எழுதிடுவானுங்க, இப்படி தான் சொல்லணுன்னு வானுங்க, கருன்னு எழுதிட்டுருப்பானுங்க, காருன்னு படின்னுவானுங்க, இல்லை நம்ம தப்பாக படிக்கிறேன்னுவானுங்க, அங்கே சைலன்ஸுன்னுவானுங்க, இங்கே என்னவோ கியர் போட்டுச்சுன்னு ஒன்றும் பிரச்சனை ஆகுது அப்படின்னு தானே, மாலின்னு எட்டு மேலுன்றானுங்க, எம்ஏ எல்இ போட்டானா இது மாலியா மேலா, அப்போ ஈ எங்கே போச்சு, எதுக்கு ஐயே போட்டீங்க, மேல்னா எம்இஎல் தானே, எம்இஎல்லா எம்ஏஎல்லா இருட்டு, அது மொழி பிரச்சனை, நமக்கு அதை கூட வரல, டயட்டு நீங்கள் இருக்கலாமா இருக்கக்கூடாதுன்னு என்ன கேட்கக்கூடாதியா, வாழ்க்கை யாருது உங்களுக்கு, என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்ணும்னு யார் முடிவு பண்ணா, நீங்கள் செய்கிற வேலைக்கு போய் சம்டே ஸ்டோர் போகிறீங்கனாக்கா கஞ்சி வச்சுட்டு போகலாமா, ரெண்டு இட்லி யாங்க செய்யுமா, முடியாது, புரியுது என்ன சொன்னேன், ஒன்றுமே இல்லை சேரில் உட்காந்துட்டேந்து வர போகிறீங்கன்னா என்னத்துக்கு, இவ்வளோ பெரிய டிஃபன் பாஸ் சேர்த்து போய் வச்சின்னு, இப்போ பாயிட்டு பாயிட்டா வர முன்னாடி வச்சின்னு, இதை குறிச்சு இதை கொஞ்சம் சாப்பிடுன்னு, அப்பப்போ கோக்கு வர குச்சின்னு, இவ்வளோ பெரிய வயிறு வச்சின்னு பார்த்தோமா இல்லையா, சேர் ஃபுல்லாக நிறைஞ்சிருப்போம் ஆள், நான் என்ன பாவம் பண்ணேன்ல, என்னை கோயில் இந்த கேள்வி கேட்டு நான் என்ன பண்ணுறது, ஆனாலும் பதில் இதுதான், வாழ்க்கை உங்களது, எப்படி வாங்கினு யார் முடிவு பண்ணா, இன்னும் பெருசு பெருசாக இருந்துன்னு போட்டோம், நான் நிறைய சம்பாதிக்கிறேன், சீஸ் பிஸ்கெட் சாப்பிடுவேன், பஸ் பர்கர் சாப்பிடுவேன், சர்க்கரை அடிப்பேன், இல்லை கோக்கெலாம் இருப்பேன், வேலையை செய்வேன்னா பிரச்சனை, தப்பு கிடையாது, அவர் அப்படி வாழ்ந்துட்டு போகணும்னு நினச்சிட்டா என்ன பண்ண முடியாது, ஒருத்தர் வீட்டு விட்டு வெளியே வராத அளவுக்குலாம் ஆகிட்டுக்கிறாங்க, அந்த வாசல் வந்து ஒரு 2 அடி வாசல் உள்ளே போயிட்டுக்கிறாங்க, வெளியவே வர முடியாது அவங்களால, அவ்வளோ பெருசாக இட்டுக்கிறாங்க, அதுக்குள்ளேயே வந்தனும் வரக்குறாங்க, சதைங்களாம் எடுத்துகிட்டு தொடங்கித்தான உண்டு, அவ்வளோ எத்தனை மடிப்பு இருக்குன்னே தெரில, இதை அப்படி தூக்கிட்டு அங்கே வர தொடங்கிட்டு, இதை அப்படி தூக்கிட்டு இங்கே பார்த்துக்கிறீங்களா, அது மாதிரிலாம் அது மாதிரிலாம் நான் பார்த்துக்கிறேன், 400 கிலோ 500 கிலோ ஆனவங்களாங்கிறாங்க, நம்ம என்ன பண்ண முடியும், மனுஷன் வித்தியாச வித்தியாசமாக வாழ்ந்துனுங்கிறான், என்ன சொல்லிட்டு நல்ல சோறு துண்ணமாட்டேன்னு வரக்குறான், இப்போ பாரு இந்த வாரம் நாத்தியமே அவ்வளோ கடை வந்து நியூஸ் வரும், காஞ்சிபுரத்துலேயும் திருவள்ளூர்லையும் கரிகாலில் கூட்டம் நின்னுங்கிறாங்கன்ட்டு, உங்களை 4 வாரமாக சாப்பிட சொன்னவங்க யார் சொன்னாங்க, இன்னமும் புரட்டாசி மாதம் வந்துச்சு சாப்பிட மாட்டேன்றீங்க, யார் பிரச்சனை, பிரச்சனை யாருது, மாதம் புரட்டாசி எதனா சொல்லிச்சா, உன்னை குற்ற உணர்வுலேயே வச்சுக்கிறதுக்கு சொல்லி வச்சுக்கிறான், உன் குற்ற உணர்வுக்குறதுக்காக என்ன பண்ணி வச்சுக்கிறான், கறிமீன்லாம் சாப்பிட்டேன்னா உனக்கு குற்ற உணர்வு இருக்கணும், வெள்ளிக்காமல் சாப்பிடாது, அமாவாசை சாப்பிடாது, இதெல்லாம் நல்ல உணவு கிடையாதுரா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறான், அதை மறைமுகமாக சொல்லி வச்சுக்கிறான், இப்போ டைட் எப்படி இருக்க போகிறீங்க, இப்போ நான் பாலியோ டைட் இருந்தேன், உன்னால முடியுமா, அப்புறமா வெஜிடேரியன் பாலியோ டைட்னு ஒன்று கண்டுபிடிப்பான் இப்போ, அப்படிதானே ஆளாளுக்கு ஒரு கதை, என்ன போய் என்ன தயவு செய்து என்ன கதை, என்ன டயட் இருக்கணும், டயட் இருந்தால் கரெக்டாக அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏன் நம்ம டயட்னு சொல்கிறேன்னு வச்சுக்கேன், துட்டு கொடுன்னு கேட்பேன், காலையில் 2 இட்லி சாப்பிடு, மதியானம் எவ்வளோ சாப்பிடுன்னா, இவ்வளோ எவ்வளோ கணக்கு போட்டு மாதம் எனக்கு அமைச்சிருக்கேன், நான் பண்ணுறேன், சம்பாத்தியம் உண்டு செலவும் யாருதே, இந்த பைத்தியக்காரனு லூசுங்கெல்லாம் ஆளாளுக்கு உட்காந்துன்னு யூடியூப்பில் பேசிடுவான், நீ என்ன பண்ணு, இப்போ கிரைண்டரில் மிக்சியில் போட்டு உட்காந்து வந்துட்டு எடுத்து எடுத்து பிடிச்சிங்க மெனு நேருன்றான், எதுக்கு மிஷினுக்கு இது, என்ன நான் ஒன்றும் போட்டுக்கோ, 2 இட்லி ஒரு சட்னி சாம்பார் மிக்சியில் போட்டு அடி ஃபுல்லாக கறந்துடும் மெனு, நான் இப்போ பைத்தியம் அதுதானே மிக்சி குத்துக்கிறாங்க, எடுத்து ஊற்று குடிச்சிட்டு போய் நேரு, என்ன சாப்பிட்டேன், 2 இட்லி வடை போவோம், புரியுதா, இந்த மென்டலுங்கெல்லாம் பேசினது தான் இல்லையா, உட்காந்துங்கண்ணே, நான் ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் சொல்கிறத புரிஞ்சுங்க முதல்ல, நான் அது மாதிரிலாம் புரிய வைக்க முடியாது, டயட் யார் பிரச்சனை, என்ன கேட்காதீங்க, ஏன்
வாழ்க்கையில் வறுமையில் கஷ்டத்தில் அத்து வேலை சோறு இல்லாமல் இருக்கணுங்கிறான். நீங்கள் மிதமிஞ்சி போயிட்டு டைட்டு வர கேட்டுக்கிறியா? அவன் பார்த்து என்ன சொல்லுவான், இந்த மனுஷெல்லாம் என்ன நினச்சிக்கிறான் நம்மளெல்லாம், டே எங்களுக்கு சோறே இல்லாத வேலை சொல்லு, உங்களுக்கு டைட்டு ஒரு கேடானான்னு கேட்பானா? கேட்க மாட்டேன்னா. பார்த்து எல்லா மனிதர்களும் மனசில் வைங்க, உணவுப் பொருளை வீணாக்காமல் இருங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறது. என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமைச்சு சாப்பிட்ருங்க, வீண் பண்ணாதீங்க. எவ்வளோ ஒன்றா சாப்பிடுங்க, எப்படி ஒன்றா சாப்பிடுங்க, எவ்வளோ உள்ள எதை எதை சாப்பிடுமோ உங்கள் இஷ்டம், செய்வோமோ செய்வோமோ, நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணுங்கள். சார் கண்ணு மூக்கு காதுக்குத்தெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். ஆமாம், பிளைனாக தான் மட்டும்தான் சாப்பிடுவேன். அது சாப்பிட்டுங்க, தப்பு. கத்திரிக்காய் பிளைனாக இருக்குதுங்க, வெண்டைக்காய் பிளைனாக இருக்குது, அது மாதிரி பிளைனாக தான் சாப்பிட்டு. அது உங்கள் சந்தர்ப்பத்தை பொறுத்தது, தப்பு கிடையாது. நாங்கள் வாழ்நாள் மோசமே இது மாதிரி சாப்பிட்டதே இல்லை, தப்பு கிடையாது. உங்களுக்கு அதை பார்த்தா வாந்தி கூட வந்துடும். ஏன் பழகாத ஒரு விஷயம் என்ன ஆகுது, நமக்கு தப்பாக தெரியுது. உங்களுக்கு ஒன்றும் நீங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு அப்படி பழகிச்சு அது போதுமாக இருந்தாக்குதுன்னா ஓகே தான், தப்பு கிடையாது. அது ஒன்றும் குற்றம் கிடையாது. நம்ம வந்து சைவம் சாப்பிட்றமே நம்ம பலசாலியாக இருக்க மாட்டாமலாம் கிடையாது. ஏன்னா எவ்வளோ பெஸ்ட் ஆகுது. ஆனால் சிங்காச்சி சாப்பிட்றோம், சிங்கத்தை ஏன்னா சாப்பிடாது? ஏன்னு என்ன சாப்பிடும், ஏன்னையே சிங்கம் சாப்பிட்றோம் சிந்தா இருந்தாலும். ஆனால் ஒன்றும் நான் ஒரு எறும்பு ஆட்டை சாப்பிட்டுது, எறும்பு கூட்டமாக வந்து ஆட்டுங்களே சாப்பிட்டுது. எப்பவுமே ஆடு எறும்பு சாப்பிட்டது இல்லை. இதுமாரி சாப்பாடு அதங்க மாறுது. நீங்கள் மனுஷன், உங்களுக்கு உங்கள் வெட்டு குத்து அரைக்கிறது வச்சிருக்குது, உங்கள் விருப்பம். இப்பவும் சொல்கிறேன், புரியுதா? கறிமீன் சாப்பிட்ணும் அப்படின்லாம் இல்லை, டயட்டு கூட யாருது தான். ஆனால் எளிமையாக ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆறுலேருந்து ஆறு சாப்பிடாது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், 6 to 6. பகல் இல்லை, சாயந்தரம் 6 மணிலேருந்து விடிய காலைல 6 மணி வரைக்கும் என்ன பண்ணாத, சாப்பிடாத, அழகாயிடுவேன், ஸ்கின் டோன் மாறும், தெளிவாயிடுவேன். அப்போ நீ இப்படிக்கிறார், எனக்கு வேலை இல்லை, நாங்கள் சாதாரணமான தான் வா, என்ன பண்ணுறது, ஜாக் டேனியல் அப்போ தான் கூப்பிட்றான், பகல்லாம் குஸ்ட்டு, இப்போ வந்து குஸ்ட்டு வந்து பேசினா என்ன ஆகும், நல்லா இருக்காது. ஆல்ரெடி பேசுறது குஸ்ட் தான் பேசிக்கிறான்னுங்கிறான், அதான் அவன் பிரச்சனை. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.